Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னங்க என்னங்க இதெல்லாம் என்ன சீதா, எதை பத்தி கேக்குற? அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அப்படி பிரிச்சு விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது நல்லவா இருக்கு. நீ எந்த ரெண்டு பேரையும் சொல்ற? தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காதீங்க. அந்த மலரையும் பாண்டியும் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா சிரிக்காதீங்க. இதுவும் உங்களோட திருவிளையாடல்ங்கிறது எனக்கு தெரியாதா என்ன? என்ன சீதா, இந்த மார்க்கண்டேயனை போய் சிவபெருமாள் ரேஞ்சிக்கு ஒசத்தி வச்சுட்ட? அன்னைக்கு பாண்டிக்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? ஒரு மனுஷனுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம்டா. அதை இழந்து பெறக்கூடிய எதுவா இருந்தாலும் அது நிலைக்காதுன்னு சொன்ன. அதைத்தான் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு பெரியார் எப்பவும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. இதனால அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் நடக்காது. எப்பவுமே பிரிவுல ஒரு பெரிய வலி இருக்கும். அப்படி வலிக்கும் போது அவ இவனை தேடி தானா வருவா. ஒருவேளை அவ வரலனா சொல்லுங்க. ஒருவேளை அவ வராம போயிட்டா? 7 வருஷமா அவ அவ மேல வச்சிருந்த காதலும் அன்பும் உண்மையானது இல்லைன்னு அர்த்தம். காதல் உண்மை இல்லைன்னா ரெண்டு பேரும் பிரியறதா நல்லது. அப்புறம் அவங்களை சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. பாத்தீங்களா, கடைசியில நீங்களும் ஒரு ஆம்பளையாவே இருந்து யோசிக்கிறீங்க. தன்மானங்கிற பேர்ல அவனுக்குள்ள இருந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் நீங்க சீண்டி விட்டுட்டீங்கல்ல. அது சீண்டி விட்டது நான் இல்ல சீதா, உன்னோட பொண்ணுதான். ஏன் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி நீங்க அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அவன்தான் நீங்க எது சொன்னாலும் கேப்பானே. சரி, அதையே நீ உன் பொண்ணு கிட்ட சொல்லிருக்கலாம்ல? என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் உன் பொண்ணு உன் பொண்ணுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ நம்ம பொண்ணுங்க சீதா. ஒரு வியாதின்னு வந்தா முதல்ல என்ன பண்ணுவோம்? அதுவா சரியாகுதான்னு பாப்போம். அடுத்து மருந்து மாத்திரை இல்லையாவது குணமாகுதான்னு பாப்போம். அதுக்கும் சரி வரலன்னா நறுக்குன்னு ஒரு ஊசியை போடுவோம். அப்பவும் முடியலன்னா சர்ஜரிக்கு போவோம். இப்போ உன் பொண்ணு இருக்கிறது 3வது ஸ்டேஜ், அதாவது ஊசி போட்டிருக்கோம். ஆனா அவங்கள பார்த்தா இப்போதைக்கு சேர்ற மாதிரி தெரியலங்க. அவசரப்படாத சீதா, அவங்க சேரும் போது மறுபடியும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்குள்ள இத்தனை வருஷமா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லையங்க. நீ விட்டு கொடுத்து போற மனைவி, விட்டு கொடுத்து போற மனைவியோட அருமை தெரிஞ்ச புருஷன். இப்படி இருந்தாதான் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. பாப்போம். வெயில காய வச்சு பொடி பண்ணி மூஞ்சில போட்டா அப்படியே பளபளன்னு இருக்கும். உண்மையாவா சொல்ற? ஆமா மாமா. மாமா, ஜூஸ் அருமையா போடுறீங்க. ஜூஸ் கடை வச்சிருந்த அனுபவம் இருக்கா என்ன? எதுக்கு இப்போ என்ன பண்றது? முடியல. யோ, இதெல்லாம் புருஷங்காரம் பண்றது. நீ பாட்டுக்கு என்னமோ வேடிக்கை பார்த்து போயிட்டே இருக்க. நான் எது பண்ணாலும் உங்க பொண்ணு எதையாவது சொல்லி அசிங்கப்படுத்துறதையே வேலையை வச்சிருக்கேன். அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு அவ சொல்றத கேட்டுட்டு இருக்கலாம். முதல்ல எல்லாம் என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம செய்வான். இப்ப என்னடானா வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். என்னால திரும்ப திரும்ப இவரை பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. அதான் நானும் சொல்ல
முதல்ல வந்தவுமா? வழக்கமா எல்லாரும் ஏழாம் மாசம் தான் வளகப்பு பண்ணுவாங்க. நீ மூணாம் மாசம் முடிச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. ஆமாமா, நான் போயிட்டான். அதுக்கப்புறம் கேட்க ஆள் இல்லாம இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம்ல, அதுக்குதான் ஆசைப்படுறாரு உங்க தம்பி. என்ன உமா, நீ முன்னாடி போனா கிடைக்கிற, பின்னாடி வந்தா உதைக்கிற, உனக்கு என்னதான் வேணும் சொல்ல? பையன் போயிட்டான், அடுத்தது அப்பா வந்திருக்காப்படி. சொல்லியா, நீ என்ன சொல்ல போற? என் மகன் அப்படியே கோளாறுல இருந்து வெட்டி எடுத்த சொக்க தங்கம், தேவையில்லாம அவனை உரசி பார்க்காதன்னு சொல்ல போற, அதானே? பிரியாவுக்கு மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம், அஷ்டலட்சுமி கோயில வச்சு தட்டம் மாத்திக்கிறாங்க. வர தை மாசத்துல கல்யாணம் இருக்கிறதா இருக்காங்க. இதுக்கப்புறமாவது நிம்மதியா வாழ்ற வழிய பாருங்க. ஆமா, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. அவ வீட்டு விஷயத்தை எதுக்கு எங்கிட்ட வந்து சொல்ற? அடேங்க அப்பா, வாயில விரல வச்சா அப்படியே கடிக்க தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இந்த பார், இனிமே நீங்க ரெண்டு பேரும் பிரியா விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும்னு தான் இத சொல்றேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போக போறா. அடுத்தது நீங்க ரவியை டார்ச்சர் பண்ணணும்னா புதுசா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சுதான் பண்ணணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.